வணக்கம் நேயர்களே, இது யூடியூப் தமிழ் பட சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது comedy.com. நான் உங்களோட அன்பு நண்பன் முல்லை தனசேகரன், மற்றும் இவர் வந்து கோதண்டன். இந்த வாரம் என்ன கான்செப்டை பார்க்க போறோம்னா, அதாவது என்னன்னா, எல்லாருக்கும் எல்லாரையும் தெரியும், சில டைம் தெரிஞ்சவங்களே தெரியாதுன்னு வாங்க. யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடன் கொடுத்தவன் நல்லா தெரியும், கடன் வாங்கினதும் தெரியவே தெரியாது. அதை தான் கான்செப்டாக இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. யூ கேன் வாட்ச் இட். யோ, வெய்யா போனே, இப்பெல்லாம் கடன் கொடுக்குறதில்ல, போதுமா வெய். கடன் வாங்கும்போது மட்டும் அப்படியே வாய் கீச்சின்னு வந்து பேசி வாங்கி போகிறது, கடனை திருப்பி கேட்டால் காதல் விடாமல் போகிறது, கடன் கொடுக்குற தொழிலே விட்டம்பா, வெய்யா போன. ஹலோ தம்பி, எங்கே இருக்க? எங்கே பேங்க்லையா? உள்ளேயா வாசல்லையா? நீ கவலைப்படாதப்பா, பேங்க்கில் வேணாலும் வாங்கி தரலாம், லோன் வேணாலும் வாங்கி தரலாம். அண்ணன் இருக்கேன். ஆ, எது வேணாலும் சரி, வெயிட் பண்ணு. ஆ, எது வந்தாலும் நமக்கு அதுதானப்பா பெரிய ஹெல்ப் பண்ணுறதான் நம்ம வேலையே. பேங்காக இருந்தாலும் சரி, லோனாக இருந்தாலும் சரி, வாங்கி தரேன். யாருக்கு வேலை வேணாலும் சொல்லு. சரி, நான் வரேன்ப்பா, வரேன்ப்பா, அப்புறம் கால் பண்ணுறேன். வாங்க சார். நான் யாருன்னு தெரியுதுங்களா? உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன் சார். உங்களை நான் சொல்லுங்க. நான் ஆமாம் சார், உங்களை எங்கேயோ பா. எந்த ஊர் சார் உங்களுக்கு? சென்னை தான். சென்னை? நானும் சென்னை தான் சார். எந்த ஏரியா? புரசவாக்கம் பக்கம் ஏதாவது வந்திருக்கீங்களா? புரசவாக்கம். புரசவாக்கம் சார், உண்மையிலே சார், புரசவாக்கம் நல்ல பரிசுமான ஏரியா. நான் கூட வந்திருக்கேன். அதான், ஆனால் புரசவாக்கத்தில் பார்த்துருக்கேன் சார். உண்மையிலே உங்களை நான் பார்த்துருக்கேன், கரெக்டாக ஞாபகம் சார். புரசவாக்கத்துக்கு அடிக்கடிக்கு வருவீங்களா? யாரு? இல்லை, நீங்கள் புரசவாக்கம் அடி. நான் இருந்தேன் சார், ஒரு 3 இயர்ஸ் அங்கே தான் இருந்தேன். 3 இயர்ஸ் ஆகுது. இப்போ தான் நங்கநல்லூர் வந்துட்டேன் சார். என்ன, எதுவும் சுத்தமாக ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? சார், சத்தியமாக சொல்லணும்னா, உண்மையாக மனசாட்சியோடு சொல்கிறேன் சார். உங்கள் கூட இது மாதிரி கை குலுக்கி உங்ககிட்ட பழகின மாதிரி ஒரு நல்ல ஃபீலிங் இருக்குது சார். உண்மையில் உங்கள் கூட நல்லா பழகியிருக்கேன், பேசியிருக்கேன். ஒரு நெருக்கமான ஃபீலிங்லாம் இருக்குது. உண்மையாக இருக்குது சார், ஆனால் யாருன்னு உண்மையிலே தெரியல. இல்லை இல்லை, எனக்கு சுத்தமாகவே வந்து என்னை யாருன்னே உங்களுக்கு தெரியலையா எப்படி? புரசவாக்கும் கரெக்ட், நெருங்கிய தொடர்பு சொன்னீங்க, கை குலுக்குற அளவுக்கு பழக்கம்னு சொன்னீங்க. இன்னும் ஒரு விஷயம் இருக்கு. காலையில 8 மணி பஸ்ல வருவீங்களா மவுண்ட் ரோடு போறதுக்கு? மவுண்ட் ரோடு போய் நான் என்ன பண்ண போறேன்? அங்க யார் இருக்கா எனக்கு? மவுண்ட் ரோடு போக வேண்டிய வேலையா இல்லையா சார்? உங்களை நல்ல உண்மையிலே சொல்றேன் சார், உண்மையிலே உங்க கூட பழகின மாதிரி நல்ல ஞாபகம் இருக்கு சார். சரி, எப்போ எங்க? ஏன்னா உங்களுக்கு பொதுவாக ஞாபகம் மறதியா? சச்சா, இல்ல இல்ல சார், இல்ல. நீங்க எல்லாம் எல்லா விஷயமும் ஞாபகம் வச்சுப்பீங்களா? பக்காவா? பக்காவா ஞாபகம் வச்சுப்பீங்க சார். உண்மையிலே புரசவாக்கத்துல கரியப்ப ஸ்ட்ரீட்டு, சரி, வடமலைப்பிள்ளை ஸ்ட்ரீட்டு, ஓகே, வெக்கேக்கார தெரு, இதெல்லாம் ஞாபகம் இருக்கு. இதெல்லாம் ரெகுலரா போற இடம் வரணும் சார். நமக்கு அங்க தெரியாத ஆளுங்களே கிடையாது, ஆனா உங்ககிட்ட பாத்துருக்கேன். பட் பூர்வீகம் உங்க அப்பா அம்மால வேற ஊரா? எங்க அப்பா அம்மா வேற ஊர். அது பரவாயில்ல, அதை விட்டு. இல்ல இல்ல, அங்க இருந்து வந்தீங்களா? இல்ல இல்ல, அது அங்கெல்லாம் வந்ததெல்லாம் ஓகே. இப்ப நான் என்ன கேக்குறேன், யார்கிட்டையாவது நீங்கள் எதையாவது வாங்கினீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கலாம் எப்படி? இது மாதிரி இப்போ தெரு பேர்லாம் ஞாபகம் வச்சுருக்கீங்க, அது மாதிரிலாம் எப்படி சார்? நான் வந்து யார்கிட்ட வாங்கினாலும் ஞாபகம் வச்சுருக்கீங்க, எதாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் ஞாபகம் வச்சுப்பேன் சார். நான் இப்போ வந்து யாருக்கிட்டே வாங்குறதில்ல சார். நம்மளாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு சமூக சேவக. சமூக சேவைன்னு சொல்ல முடியாது. எனக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸில் பேங்க் மேனேஜர், எந்த பேங்க்கில் வேணும் உங்களுக்கு? என்ன லோன் வேணும்? மிஷினரிக்கா, ஓன் பிஸ்னஸா, ட்ரேடிங் கம்பெனியா, எல்லாத்துக்குமே பண்ணலாம் சார். இப்போ இந்த லோன்லாம் சொல்கிறீங்களா? லோன்லாம் வாங்கினா திருப்பி கட்டணுமா, இல்லைனா அந்த பேங்க் விட்டு வேற எங்கன்னா ஊருக்கு போயிட்டா கட்டும்? மனசாட்சி வேணும் சார். ஓ, ஒரு பணத்தை வாங்கினா திருப்பி கொடுத்துடணும். ஸோ நான் பசங்கிட்ட தெளிவாக கட்டுருவேன். இப்படிதான் வேணுங்களா சார்? என்ன மிஷினரி இறக்குறீங்க? திருப்பி கட்டுற மாதிரி இருந்தால் தான் லோன் வாங்கி தருவோம் சார். ஏமாத்தக்கூடாது சார், அடுத்தவங்கள்ட்ட ஏமாத்துறது அது தப்பு இல்லை. ஓ, கரெக்ட் கரெக்ட். அது நமக்கும் மனசாட்சி இருக்குல்ல, நம்மளை நம்பி தராங்க. ஆமாம், அப்போ திருப்பி கொடுக்கணும்ல. அதே மாதிரி சார், வேலைக்கு கொடுத்தாங்க இந்த காலத்தில் நாதாரி பசங்க, பணத்தை வாங்கிட்டா திருப்பி கொடுக்க மாட்டேன். நான் வந்து தெளிவாக கேட்டுருவேன், தம்பி உனக்கு நான் வாங்கி தரேன்,
வேலை செய்வியா, பிஸ்னஸ் பண்ணுவியா அப்படின்னு நல்லா கேட்டு தான் வாங்கி தருவேன். நீங்க கேட்காம கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அது மாதிரி ஃப்ராட் பசங்க இருப்பானுங்க. சில பரதேசி பசங்க இன்னொன்னா சார், முன்ன பின்ன தெரியவே இல்லைன்றானுங்க. இருக்கு சார், பணம் வாங்கும் போது நல்லா தெரியுது, அப்புறம் தெரியவே இல்லைன்றானுங்க. அதுதான் அது, அதனாலதான் சார் தெளிவா கேட்டு கொடுங்க. இவனுங்க எப்படிங்க தெரிஞ்சுக்கிட்டே தெரியலன்னுவானுங்களா, இல்ல தெரியாம தெரியலன்னுவானுங்களா? ஒருவேளை நடிப்பானுங்க சார், தெரியல அப்படின்னு கண்டுக்காத மாதிரி போயிடுவானுங்க. தெரிஞ்ச மாதிரின்னு சொன்னா படத்தை அதுக்காக நான் பேங்க் போயிட்டு இல்ல இல்ல இது இருக்கு அது ஒண்ணும் இல்ல சார். பேங்க்ல பையன் நிக்கிறான் சார், அவனுக்கு சொல்லிட்டேன் வேலை பேங்க்ல வேணுமா லோன் வேணுமா எது வேணா வாங்கி தரேன் போயிட்டு வந்துடுறேன் சார். சார் இல்ல கரெக்ட். இப்போ இந்த புரசவாக சொன்னீங்களே, ஆமா சார், இந்த காளியப்பா ஸ்ட்ரீட்டு, ஆமா, அந்த போஸ்ட் ஆபீஸுக்கு நடுப்புறம் ஒரு தெரு ஒன்று இருக்கு, அது என்னது? அவதான பாப்பியார் தெரு, ஏபி ரோடு. அந்த தெருவில் ஒருத்தர் இருந்தார். யாரு நமக்கு தெரியாம அவன்? அதான் முல்லைன்னு ஒருத்தர் அங்கே இருந்தார், தெரியுங்களா உங்களுக்கு? எப்படி உயரமா இருப்பாரா, குள்ளமா இருப்பாரா, சிவப்பா இருப்பாரா, கருப்பா இருப்பாரா, குண்டா இருப்பாரா, உள்ளியா இருப்பாரா? நார்மலா என்னை மாதிரி இருப்பாருன்னு வச்சுங்களா, ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி என்னை பார்த்தா அப்படி இருப்பாருன்னு வச்சுங்களேன், அவர் கூட உங்களுக்கு ஏதாவது பழக்கம் உண்டா? தெரியல சார், என்ன அவர் வேலை வெட்டிக்கு போக உழைக்கிற மனுஷனா தான் எனக்கு தெரியும் சார். சும்மா ஊதாத்தனமா சுத்தினா கண்டிப்பா தெரியாது சார். நமக்கு எல்லாருமே நல்ல பிசினஸ் மேன், வேலைக்கு போறவங்க, அது அவங்க எல்லாருமே தெரியும். யாருக்கும் கடன் எல்லாம் வாங்க மாட்டீங்க போல இருக்க. முல்லை சார் கண்ணாடி போடுறது சுத்தமா தெரியல சார் உங்களை. ஒரு நிமிஷம் டேய் இருடா, ஏண்டா இந்த கண்ணாடி போட்டா அடையாளம் தெரியல உங்களுக்கு? இந்த கண்ணாடி போட்டா உனக்கு அடையாளம் தெரியல, முல்லை சார் தெரியல, இப்ப வேற யாரோ ஒருத்த. இந்த புரசவாக்கத்துல அவங்கிட்ட பணம் வாங்கினீ ஞாபகம் இருக்கா? யாருக்கிட்ட? என்னடா இவ்வளவு நேரம் பேச்சு வெளியே வந்து இப்ப வாய் உள்ளவே இருக்கு. ஏமாத்த மாட்டேன், இதை பண்ண மாட்டேன், அதை பண்ண மாட்டேன்ட்டு நீ யார், நீ நீ யாருக்குடா வேலை வாங்கி கொடுக்க போற? நீ யாரு ஏமாத்த யாரு அனுப்புற? எவன்டா அவன் இவனை நம்பி வந்துருக்கான்? டேய் யாருறாவன் சார், கைவிடுற கைவிடுற கைவிடுறா. முல்லைன்னா யாரும் தெரியாது, எவ்வளவு வாங்கின ஞாபகம் இருக்கா? சத்தமா சொல்லு, ஐம்பதாயிரம் வாங்கினல்ல ஏண்டா? மூணு வருஷமாச்சு வீட்டை. உண்மையிலே சொல்றேன், நான் உண்மையிலே சார், நான் அங்கேருந்து கிளம்பி வரும்போது நீங்கள் இல்லை சார் இல்லை சொல்லிட்டு வந்திருப்பேன். நீங்கள் ஆதம்பாக்கம் வந்துருக்கலாம் இல்லை சார், மடிப்பாக்கம் ஆதம்பாக்கம் நங்கநல்லூர் வந்தீங்க வச்சுக்க சார், என்னை பார்த்துக்கலாம் சார். நீங்கள் மாறி போனதே என்கிட்ட சொல்லவே இல்லை, எப்படி நான் வருவேன்? நீங்கள் இல்லையா இன்றைக்கி? நான் காலி பண்ணுறேன் இன்றைக்கி இல்லையா? ஃபோனில் எத்தனை டைம் கேட்டு முல்லை எனக்கு பணம் வேணும், முல்லை எனக்கு கை வஞ்சி போச்சு, முல்லை இதுக்கு செலவு வேணும், முல்லை உங்களே சிம் கார்டு தொலைஞ்சிச்சு சார். ஒருத்தர் மொபைல் திருடிட்டான், ஒருத்தரும் சிம் கார்டு போயிடுச்சு, நம்பர்லாம் போயிச்சு, இல்லைன்னா உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் அதெல்லாம் ஏமாத்துறா இல்லை சார். அதான் இத்தனை பேருக்கு உன்னை பற்றி தெரியாதா, நீ ஏமாத்தலாம் மாட்டேன். ஒன்றும் இல்லை, இப்போ எப்படி எனக்கு எப்போ பணம் கொடுக்க சொல்லு, அதை கொடுக்க உங்களுக்கு சொல்லு, பணத்தை கொடுத்து சொல்லு. நீ வெள்ளிக்கம் வந்து வாங்கிக்க சார். எந்த வெள்ளிக்கம்? நான் நானே எடுத்து வந்து தரேன். ஏன்னா மூணு வருஷமாக உன்னை நம்ப முடியல சத்தியம், நீ யாரை மேலே ரொம்ப நேசிப்பா சொல்லு. உண்மையிலே எங்கள் தாத்தானா எனக்கு ரொம்ப, ஏன்னா மூணு வருஷம் வெயிட் பண்ணிங்க, நாலு நாள் வெயிட் பண்ணிங்க சார். அதான் உங்கள் தாத்தா மேலே சத்தியம் பண்ணி சொல்லு, கரெக்டாக இந்த வாரம் வெள்ளிக்கிழமை நீ எனக்கு பணம் கொடுக்க. மேலே நம்பிக்கை இல்லையா? உண்மையில நம்பிக்கை இல்லடா, உண்மையில நம்பிக்கை இல்லை. போதுமா, உங்கள் தாத்தா மேலே சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணு. உங்கள் தாத்தா வந்து தெய்வமாக இருக்கார், போய் சொன்னேன் கண்ணை குத்திப்பாரு. சத்தியம் பண்ணுறேன், எங்கள் தாத்தா மேலே சத்தியமாக வர வெள்ளிக்கிழமை உங்களுக்கு பணம் கொடு. ஏய் என்னடா இவ்வளோ கேப் நிற்குது? என் தாத்தா சொன்னாரு, சத்தியம்னு ஒன்று பண்ணிட்டேன்னா உயிரே போனாலும் அதை நிறைவேற்றணும்டா சொன்னார் சார். அப்போ சத்தியம் பண்ணு, சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணுற நேரத்தில் எங்கள் ஆயா சொன்னா வந்து உங்கள் ஆயா இப்போ என்ன சொன்னாங்க? உயிரே போனாலும் யாருக்கும் சத்தியம் பண்ணாது. அடாம சொல்கிற ஒன்றும் புரியல, என்னது உயிரே போனாலும் யாருக்கும் சத்தியம் பண்ணாது? நல்ல தாத்தா நல்ல பாட்டிடா. அவங்க தாத்தா சொன்னாராம் உயிரே போனாலும் சத்தியம் பண்ண நிறைவேற்றணும்னு, அவங்க ஆயா சொல்லிக்கிறா உயிரே போனாலும் யாருக்கும் சத்தியம் பண்ணாதுன்னு. அப்போ குட்ட பணம் வாங்கடா, நல்லா இரு. ஆல்ரைட், இது வரைக்கும் யூடியூப் தமிழ் பட சேனலில் comedy.com பார்த்து ரசித்தோம், கண்டிப்பாக சிரிச்சிருப்போம், யார் மனசையும் புண்படுத்துகிற மாதிரி இருக்காதுன்ற நம்பிக்கையோடு திரும்பவும் அடுத்த வார நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் முல்லை மற்றும் போதன்ற. நன்றி, வணக்கம். அதுக்குள்ளே வணக்கத்தை சொன்னால் எப்படி, எங்கே பார்க்கணும், எப்படி பார்க்கணும், எதில் பார்க்கணும் சொல்லி சொல்கிறா பரவாயில்ல. நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாரும் பாருங்கள் தமிழ் படம். நம்ம யூடியூப் தமிழ் பட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா விஷயங்களும் வருது, காமெடி மட்டும் இல்லை நிறைய விஷயங்களை தந்துக்கிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் திஸ் ப்ரோக்ராம் வாட் இஸ் அபவுட் இன் யுவர் ஃபீலிங்,
இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ஃபீலிங் வருதுன்னு இம்மிடியட்டாக கமெண்ட்ஸ் பாக்ஸ்லையும் போட்டு அனுப்புங்க. நல்ல விஷயமா தான், லேட்டாக கமெண்ட் பாக்ஸ் அனுப்புங்க. மாசமானது இவனை பற்றி ஏதாவது குறை இருந்ததுன்னா உடனே அனுப்புங்க, நான் வாங்குன்னு வாங்கிடுவேன்ல. தட்ஸ் இட்.